வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீமியம் கேட்ஜெட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆப்பிள்னால எல்லாருக்குமே தெரியும், ஐஃபோன் அந்த பேரை கேட்டதுமே எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மைக்குக்கு பேர் போனவங்க சென்னிசர், அதாவது மைக்குக்கு கிங் இவங்க தான். இவங்களுடைய ஒரு இயர்பட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்தியாவில் இப்போது வந்திருக்கு, பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா அது ப்ரீமியம் பிராண்டு. அதாவது ப்ரீமியம் பிராண்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி புதிய புதிய ப்ராடக்ட்டோட அப்டேட், அப்புறம் ப்ரீமியம் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், லோ பட்ஜெட் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், டெக் அப்டேட் ஆக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு கூட கூட நோட்டிஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே இருந்து பார்க்கும்போது டாக்கு சிறுசாக இருந்த மாதிரி தெரியும், ஏன்னா டிப் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியே எடுத்து காமிக்கிறேன். இதை வெளியே எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது நார்மல் சைஸுக்கு தான் இருக்குது. இது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த டாக்கை தவிர பேப்பர் ஒர்க்ஸ் தந்திருக்காங்க. பேப்பர் ஒர்க்ஸை தவிர வேறு இன்னும் பாக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பிரிக்கிறேன். இங்கே பாருங்கள், மூணு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. சில இடங்களில் ஒரே ஒரு கவருக்குள்ளாடி கொடுப்பாங்க, மூணு கவராக கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்குது எல்லாமே பார்க்கும்போது. இதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, 2 வருஷம் வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. அதாவது 2 வருடங்கள் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவ்வளோதான் அன்பா அன்பாக்சிங், வேறு எதுவும் இல்லை. பாக்ஸில் எல்லாம் இருந்ததெல்லாம் காமிச்சிட்டேன். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, இனி டாக்கை காமிக்கிறேன். இதை பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. ப்ரீமியம் மீன்ஸ் குவாலிட்டி வைஸ் ப்ரீமியமாக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன் எதுவுமே இல்லை, அதாவது எல்இடியே இல்லை. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே லோகோ இருக்குது, பேக் சைடில் உங்களுக்கு டைப் சி போர்ட், எல்இடி எல்லாமே அங்கே தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு நார்மல் டாக் மாதிரி தான் இருக்குது, எல்இடி மட்டும் உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் இயர்பட்டை பாருங்கள், இயர்பட் பார்க்குறதுக்கு ப்ரோவை மிஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை வந்து விலை மதிக்க முடியாது, அந்த அளவுக்கு அதோட வேல்யூ இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், இந்த இயர்பட்டை நீங்கள் காதில் ஃபிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட பவர் ஆன் ஆகிடும், ஃபோன் கூட பேர் ஆகிடும். இதுக்கப்புறமா இந்த பட்டை கலத்திட்டிங்கன்னா, கலத்தி எங்கேயா டேபிளில் வைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு இடத்துல கலத்தி வச்சுட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும், பேரிங் வந்து கட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து நீங்கள் காதில் ஃபிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிடும், அதோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட சென்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது நார்மல் இயர்பட்டை விடவும் அட்வான்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி தான், அதில் அவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய மைக் வைஸ் பார்த்தாலும் சரி தான், அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்டில் வேறு என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். மெயினாக நம்ம எதிர்பார்க்குறது எவ்வளோ எம்எம்மில் டிரைவர் பயன்படுத்தியிருக்காங்க, இதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 எம்எம்மில் டைனமிக் டிரைவர் தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இயர்பட்டில் உங்களுக்கு எல்லா கோடிக் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க, ஆடியோ கோடிக். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிசி, ஏஏசி, ஏபிடிஎக்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு அது இந்த கோடிக் பேக்கு சிறந்ததாக இருக்கும். இதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா, நான் செக் பண்ணது வரைக்கும் கம்பெனியில் எது வேணாலும் சொல்லுவாங்க, நான் செக் பண்ணது வரைக்கும் டாக்கோட சேர்த்து ஒரு 11 மணி நேரத்துக்கு மேலே 11.5 அவ்வளோ பேக்கப் கொடுக்குது. அப்புறம் இதை வந்து மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ண முடியாது. அது காரணம் என்னென்னா, நண்பா அவங்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன், ஏன் சில பிராண்டை மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ண முடியாதுங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். அதாவது இந்த ஐஃபோனை பாருங்கள், இதோட பின் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஐஃபோனாக இருந்தாலும் சரி தான் எடுத்து இதோட பேக் சைடை பாருங்கள், மைக் இருக்குது. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். தென் அந்த மைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வருங்கிறத பாருங்கள், மார்க்கெட் வேல்யூ. குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்கு மேலே தான் அதோட ப்ரைஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேரை தான் ஐஃபோனில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இன்டெரெக்டாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சி விடக்கூடாது. அதாவது இதில் சென்னிசர் மைக் பயன்படுத்திருக்காங்க அப்படிலாம் நினச்சிக்காதுங்க, சரியா? சிலர் வந்து எப்படி நினைக்கிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சில பிராண்டை நம்ம கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா அதோட ஹார்ட்வேர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலில் இருக்கும். அதுக்காக தான் இந்த இயர்பட்டு ப்ரைஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நார்மல் இயர்பட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், ஏன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய மைக்கோட குவாலிட்டி எந்த மைக்காலையும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இயர்பட் இருக்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த மாதிரி அன்பாக்சிங் நான் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்திருப்பாங்க, இதில் என்ன மைக் இருக்குது, மைக் ஏன் இந்த அளவுக்கு ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன், பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அது வந்து அந்த அளவுக்கு அவுட்புட்டை கொடுக்குது, அதனால தான் இந்த ரேட்டு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே
தெளிவாக இந்த விஷயத்தை நான் ஒப்படைச்சிட்டேன். எதுக்கு சில ப்ராடக்டோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி பேக்கப் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு 11 மணி நேரம் கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.